அனைவருக்கும் வணக்கம். நேற்று தந்தி தொலைக்காட்சியில் எச் ராஜா அவர்கள் அளித்த பேட்டியில் பல செய்திகளை சொல்லியிருக்கிறார். குறிப்பாக ஒன்றை அவர் திரும்ப திரும்ப கூறியிருக்கிறார். இந்து மதத்தை வேறு யாரும் இழிவுபடுத்தக்கூடாது, அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்கிறார். இந்து மதத்தை மட்டுமல்ல, எந்த மதத்தையுமே அவமதிப்பதற்கு சட்டம் அனுமதிக்கவில்லை. ஆனால் ஒரு கேள்வி இருக்கிறது, இந்து மதத்தை நாம் அவமதிக்க கூடாது, ஆனால் இந்து மதம் நம்மை அவமதிக்கலாமா? நம்மை சூத்திரன் என்று எந்த மதம் சொல்லியது? இஸ்லாம் மதமா, கிறிஸ்தவ மதமா, பார்சி மதமா? அடிப்படையாக இருக்கிற வேதங்களில் ஆதி வேதம் என்று சொல்லுகிற ரிக்வேதத்தினுடைய 10வது அத்தியாயம் புருஷ சூக்கிரம் தானே, தலையில் பிறந்தவன், தோளில் பிறந்தவன், இடையில் பிறந்தவன், காலில் பிறந்தவன் என்று மனிதர்களை வகை பிரித்தது. அது இழிவுபடுத்துவதில்லையா? ஒருவன் தலையில் பிறந்தவன் என்றும் ஒருவன் காலில் பிறந்தவன் என்றும் சொன்னால் காலில் பிறந்தவன் என்று சொல்லுகிறது அவனை இழிவுபடுத்துவது ஆகாதா? எனவே இந்து மதம் நம்மை இழிவுபடுத்துகிறது என்றால், எந்த மதம் என்னை சூத்திரன் என்று சொல்லுகிறதோ, எந்த மதம் என்னை பஞ்சமன் என்றும் சண்டாளன் என்றும் சொல்லுகிறதோ, அந்த மதத்தை விமர்சிக்க எனக்கு உரிமை இல்லாமல் வேறு யாருக்கு உரிமை இருக்கிறது? இன்னொரு செய்தியும் நாம் பார்க்க வேண்டும். இந்துக்கள் என்கிற ஒரு சொல், இந்து என்கிற சொல் தமிழ் இலக்கியத்தில் எங்காவது இருக்கிறதா? சங்க இலக்கியத்தில், திருக்குறளில், காப்பியங்களில் வேண்டாம், பக்தி இலக்கியங்களில் இருக்கிறதா? தேவாரத்தில், திருவாசகத்தில், வள்ளலாரினுடைய பாடலில், இல்லை ஆழ்வார்களினுடைய பாசுரங்களில் எங்காவது இந்து என்கிற சொல் இருக்கிறதா? இங்கே சைவ மதம் உண்டு, வைணவ மதம் உண்டு, ஆசீவகம் உண்டு, கானபத்தியம் உண்டு, சாத்தம் உண்டு, கௌமாரம் உண்டு, சௌரம் உண்டு. இந்து மதம் எங்கே இருக்கிறது? வெள்ளைக்காரர்கள் சொல்லுகிற வரைக்கும் இந்து என்கிற சொல் இங்கே யாருக்கு தெரியும்? சர் வில்லியம் ஜோன்ஸ் என்கிற ஒரு வெள்ளைக்கார நீதிபதி தான் 1796 இந்து லா என்று எழுதுகிற வரையில் இந்து என்கிற சொல் இங்கே வழக்கில் இல்லையே. இப்போது கூட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முந்தைய வீட்டு பத்திரங்களை எடுத்து பாருங்கள். இன்னார் இன்னாரினுடைய மகன், வயது, சைவ மதம், சிவ மதம் என்று இருக்கும், அல்லது வைணவ மதம் என்று இருக்கும், இந்து மதம் என்று இருக்காது. இந்து மதம் என்கிற ஒரு சொல்லே பிற்காலத்திலே இவர்களால் சொல்லப்பட்ட ஒன்றுதான். இப்போதும் இவர்கள் இந்து மதம் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பதெல்லாம் பார்ப்பன மதம்தான். ஒரு மதத்தில் ஒரு குறிப்பிட்ட சாதி, இந்து மதம் என்பதே சாதிகளால் ஆனது, அல்லது சாதிகளையும் இந்து மதத்தையும் பிரிக்கவே முடியாது. அப்படி சாதிகளால் ஆன ஒரு மதத்தில் ஒரு சாதிக்கு மேலாண்மையை கொடுத்தால் மற்ற சாதியைச் சேர்ந்தவர்கள் அதனை எதிர்ப்பது இயற்கைதானே? சாதியே இல்லை என்று சொல்லுகிறவர்கள் இந்த மதத்தை எதிர்ப்பது இயற்கைதானே? சைவமும் வைணவமும் அடித்துக் கொண்ட சண்டைகள் வரலாற்றிலே நமக்கு தெரியாதவைகளா? இன்னொரு செய்தியை கூட சொல்ல வேண்டும். சைவ மன்னர்களான பிற்கால சோழர்கள் காலத்திலே தான் சைவ மடங்கள் இடிக்கப்பட்டன, இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? திருவாவடுதுறை மடம், திருப்பனந்தாள் மடம், தருவையாபுரம் மடம் என்றெல்லாம் சொல்லுகிறோமே, இந்த சைவ மடங்களையெல்லாம் இடித்தவர்கள் சைவத்தை ஏற்றுக்கொண்ட பிற்கால சோழர்கள். அதற்கு குகை இடி கழகம் என்ற வரலாற்றில் பெயர். எதற்காக இடித்தார்கள்? அந்த மடங்கள் எல்லாம் சூத்திரர்களால் கட்டப்பட்ட மடம், எனவே அது உதவாது என்று பார்ப்பனர்கள் சொன்னதால் இடித்தார்கள். எனவே பார்ப்பனியம் ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு மதத்தை இந்து மதம் என்று சொல்லி எல்லோரையும் தங்களுக்கு மேல் சேர்த்துக் கொள்ளுகிறார்கள். இந்து மதம், இந்து மதம் என்று இவர்கள் திரும்ப திரும்ப சொல்வதெல்லாம் புலிக்கு பயந்தவர்கள் எங்கள் மீது படுத்துக் கொள்ளுங்கள் என்பதுதான். எனவே புலி மேலே இருக்கிறவர்கள் எல்லாம் தின்றுவிட்டு போகும். ஆகையினாலே இந்து மதத்தின் பெயரால் தொடர்ந்து இவர்கள் இப்படி குளிர்கால முடியாது. வேண்டுமானால் நீங்கள் எந்த மதம் என்று சொல்லுங்கள், சைவன் என்று சொல்லுங்கள், அல்லது வைணவன் என்று சொல்லுங்கள், இந்து மதம் என்கிற பெயரை திரும்ப திரும்ப பயன்படுத்தி கொண்டு அதில் குளிர்காய்ந்து கொண்டு அதனை போர்வையாக போர்த்தி கொண்டு நீங்கள் இந்து மதம் என்று சொல்லப்படுகிற மக்களையே தாழ்வுபடுத்துகிற காலம் முடிந்து போயிற்று. இந்து மதத்தை யாரும் எதிர்க்கக்கூடாது என்றால் இந்து மதம் யாரையும் இழிவுபடுத்தக்கூடாது. கிறிஸ்தவ மதத்தில், இஸ்லாமிய மதத்தில், பார்சி மதத்தில், சீக்கிய மதத்தில் குறைபாடுகளே இல்லையா என்றால் இருக்கலாம். நான் படுத்திருக்கிற இடத்தில் தூசி இருக்கிறது, தட்டிவிட்டு படுக்கிறேன். அந்த இடத்திலும் தூசி இருக்கிறது என்றால் அங்கே படுக்கிறவன் தட்டட்டும், வெறும் தூசி தட்டி கொண்டிருப்பதில் எனக்கு வேலை. நீ எங்களை இந்துக்கள் என்று சொல்லாமல் மதச்சார்பற்றவன், மதமற்றவன், இர்ரிலீஜியஸ் என்று சொல்லிக் கொள்வதற்கு சட்டப்பூர்வமாக இடம் வந்து விடுமானால் பிறகு நாங்கள் இந்துக்கள் இல்லை, உங்களை பற்றி எங்களுக்கு கவலையும் இல்லை. ஆனால் நான் இந்துவாக இருக்க வேண்டும் அல்லது வேறு மதத்துக்கு மாற வேண்டும், கிறிஸ்துவத்துக்கு போக வேண்டும், இஸ்லாமுக்கு போக வேண்டும் என்றால் எந்த மதமும் வேண்டாம் என்று சொல்லுகிறவன் எங்கே போவது? மதமற்றவன், மத நம்பிக்கையற்றவன்,
இர்ரிலீஜியஸ் என்கிற ஒரு பிரிவு சட்டத்தில் ஏற்படுகிற வரை, இந்து மதத்தை சார்ந்தவன் என்று எங்களை நீங்கள் சொல்லி இழிவுபடுத்துகிற வரையில் இந்து மதத்தில் இருக்கிற இந்த குறைபாடுகளை சொல்லுகிற உரிமை அத்தனை பேருக்கும் உண்டு. இதனை ஹெச் ராஜா போன்றவர்களால் தடுத்துவிட முடியாது. நன்றி.